வணக்கம். நீங்க பாத்துக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். ஆடி மாசம் அப்படின்னா நீ ஏதோ பழமொழி சொல்லுவீங்க. அம்மா நிறைய இருக்கு. ஆடி மாசத்துல அம்மி குழவியே பறக்கிறப்போ எலவம் மஞ்சு எனக்கு என்ன கதின்னு தான். That is, it could be, breeze will be so hard அப்போ. நிறைய இருக்கும். பட் ஆடி மாசம் such an auspicious month for அம்மனுக்கெல்லாம். தமிழ்நாடுல வந்து பஞ்சமே கிடையாது. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இன்னைக்கு வந்து கேரமல் பாயசம். ஓகே, சி ஆடிப்பால் வந்து நம்ம ஆடி மாச பொறப்பண்ணிக்கு எல்லாரும் பண்ணிருப்பான். தட் இஸ் வித் வெல்லம் பீ மேக். இது வந்து இட்ஸ் ஒரு நார்மல் இன்வென்ஷன். எக்ஸாக்ட்லி அது மாதிரி அது. சோ ஐ மேக்கிங் இதுக்கு என்ன போடுனா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, எனி அரிசி யூ ஃபீல் லைக் பாஸ்மதி எனிதிங், அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு பல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஒரு 1/2 கப் ஆஃப் சர்க்கரை, நல்ல வெள்ள சர்க்கரையா எடுத்துக்கோ. ஓகே, அப்புறம் 1 லிட்டர் நல்ல கிரீம் மில்க். தட் இஸ் 4 கப். 4 கப். அப்புறம் ஆஃப் கோர்ஸ் கார்னிஷிங் யூ ஹேவ் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உண்டு வித் சோக்ட் சாஃப்ரன். அப்புறம் வேணும்னா நீங்க உங்களுக்கு ரேசன்ஸ் எல்லாம் பிடிச்சதா அதெல்லாம் ஏட் அனுதது. ஓகே, this is what the ingredients, such a simple one. பட் சுவாமிக்கு அவ்வளவு ஆசையா நம்ம பண்றோம். அதான் ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி நேரம் அரிமாச்சுக்கு பண்றதுனால துளி ஊண்டு போட்டுட்டு அண்ட் ஜஸ்ட் இந்த சர்க்கரை கேரமல். கொஞ்சம் பெரிய தீலியே வைக்கலாம். இதுல மெயினா நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ நீங்க கிட்டக்க வந்து ஒரே விஷயம் காட்டு போல, இதுல இந்த மாதிரி கீழே உங்களுக்கு கேரமலைஸ் ஆகும். ஓகே, பட் டோன்ட் வரி, இது நல்லா சூடு ஆக 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 அதுவே மெல்ட் ஆயிடும். சோ இது ஒருவேளை ஸ்பிளிட் ஆயிடுத்து நல்ல சொலிடிஃபை ஆயிடுதுன்னா பயந்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸ், நைஸ் தி பல்ஸ்ட் ரைஸ், பல்ஸ்ட் ரைஸ் போடு. ஏ நம்ம பால் எல்லாம் பழைய கால பெரிய கல்யாணங்கள் எல்லாம் கலவிண்டே பார்க்கணும். அது மாதிரி இல்லாத நம்ம ஆத்துல பண்றதுக்கு யூ டூ இட் இன் தி குக்கர் இன் எ ஃபாஸ்ட் வே. தட்ஸ் இட். சரி, சோ இப்போ வெயிட் பண்ணிக்கலாமா? 20 மினிட்ஸ். ஆமா ஆமா. சோ இது என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் வந்துருக்குமா? 2 விசில் குட்டியா வச்சு வந்துச்சு ஃபுல்லா. வெரி நைஸ். ஐ ஹோப் தி கேரமல் கலர் இஸ் தேர். அது இல்லாம எங்க போறோம், இன்னும் டார்க் ஆயிருக்கும் பாருங்க. லவ்லி. அத நான் எடுத்து காட்டு. இது உங்களுக்கு அங்க தெரியறது வந்து இந்த சின்ன சின்ன பீசஸா இருக்கிறது வந்து அந்த ஊற வச்சு அரைச்ச அரிசி. இதுல சில சமயம் உங்களுக்கு என்ன ஆகலாம்னா, இப்ப வெள்ளம் பாலும் சேரும் போது அதுல கொஞ்சம் அந்த உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இதுல அப்படி ஆகாது, பட் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு விஸ்க் இல்ல ஒரு கரண்டியை வச்சு நல்லா இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் வேணும். சோ இப்போ என்ன வெறும் கார்னிஷ் ஆல்ல பாரு. இப்போ அந்த குச்சி இது குங்ஃபு சாம்ஃப்ரன் குங்மோ இல்ல வச்சு ஐ ஜஸ்ட் எட்ச் ஃபைல் இட். ஓகே, சபாஷ்.
இதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது கரெக்ட் கரெக்ட் ஏனா இவ்ளோ காஸ்ட்லி இது அது இப்ப கொஞ்ச நாள் ஒத்துருமே ஊருக்கு வெளியூர் போறதால கிடைக்கவே மாட்டேங்கிறது இது வேற நான் வந்து வேஸ்ட் பண்றது ஆமா வேஸ்ட் பண்ணவே போடு நீஸ் பண்ணிட்டு ஆஹா நீஸ் பண்ணுங்க நீஸ் பண்ணு ஏ டைட் ஆகியா ஆஹா மச்சி காபாத் அலடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது நிஜமாவே இட்ஸ் லைக் ஹேவிங் அந்த கேரமல் கஸ்டர்ட் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு பர்ன்ட் ஃப்ளேவர் ஆஃப் தட் சுகர் இந்த பாலோட சேர்ந்து வரும்போது இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் குங்குமப்பூ ஆட் பண்ணது வந்து அப்படி ஒரு வாசனை வர மாதிரி எனக்கு தெரியல ஓ சோ தட் ப்ராபபிலி கேன் நீ உமா சிக்கன் இருக்கறதால குங்குமப்பூ ஆட் பண்ணிருக்கேன் பட் अदरवाइज யூ கேன் லீவ் இட் ஆஸ் இஸ் இல்ல வேணும்னு அவசியமே இல்ல சோ கோ அஹெட் ட்ரை திஸ் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் கேரமல் பால் பாயசம் சியர்ஸ் பை